வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய முக்கியமான ஒரு பிளேயரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஎஸ்கே வந்து தங்களுடைய அணியில் வந்து தூக்கியிருக்காங்க அதாவது வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கான் இறுதி கட்டத்தில் வந்து இருக்கான் சிஎஸ்கே நிச்சயமாக இந்த பிளேயர் வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து சொல்லப்படுது யார் அந்த வீரர் அப்படின்னா அவர் வேறு யாரும் கிடையாது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட கேப்டனான கே எல் ராகுல் தான் ராகுலுக்கும் லக்னோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே இந்த நடந்து முடிந்த சீசனில் கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு இன்னொரு புறம் ராகுலை விட ராகுல விட குருணால் பாண்டியா வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்கார் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா மிட் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து காயத்தினால வெளில போயிட்டார் அதனால அவர் வந்து பாதி சீசன் வந்து ஆடவே இல்லை மீதி இருக்க சீசனில் குருணால் பாண்டிய தான் டீம் வந்து லீட் பண்ணாரு தோற்க வேண்டிய மேட்ச்லலாம் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் டீமெல்லாம் வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு குருணால் பாண்டிய அப்போ அடுத்த சீசனில் வந்து குருணால் பாண்டியவே கேப்டனாக தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சொல்ல போக கே எல் ராகுல் அதெல்லாம் முடியாது அப்படின்னு வந்து பேசியிருக்காராம் இதனால பார்த்தீங்கன்னா ராகுலுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இன்னொரு புறம் இந்த கருத்து வேறுபாடை பயன்படுத்தி ராகுல் வந்து சி ல எடுக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஆசைப்படுறாங்களா காரணம் ராகுல் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்காரு இன்னொரு புறம் அவர் வந்து டீமை வந்து லீட் பண்ணுவார் இப்போ லக்னோ அணியை வந்து அவர் வந்து லீட் பண்ண மாதிரி தோனிக்கு கீழே ஆடுறார் அப்படின்னா தோனி நிறைய விஷயங்களை கற்றுக்குவார் அப்போ சிஎஸ்கே அணிக்கு அடுத்த கேப்டனும் கிடச்சிடுவார் தோனிக்கு பிறகு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாகவும் வந்து இருப்பார் தோனி மாதிரியே இவரும் வந்து கீப்பிங் நின்றுக்கிட்டு டீமை லீட் பண்ணுறதுனால ஒரு நார்மலாக ஒரு ஒரு கேப்டன் வந்து கீப்பராக இல்லாமல் இருக்கிறதுக்கும் கீப்பராக இருந்து சுற்றி ஃபீல்டர்ஸ் பேட்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப அது வந்து டீமுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கே எல் ராகுலாக பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து லக்னோ கிட்ட இருந்து சிஎஸ்கே வந்து வாங்க போகிறாங்களாம் பட் ராகுலுக்கு ஒரு பிளேயரை லக்னோ கிட்ட வந்து கொடுக்கணும் அதனால யாரை கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கான் நன்றி